சாஸ்திரங்கள், ஆகமங்கள், இந்த சக்திகளை மட்டும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டணும்னா, யாராவது இந்து மதத்திலேருந்து வேறு மதத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ கூடங்கய்யா யாருமே சாஸ்திர சக்தியினால் அவங்க மதத்தை கன்வெர்ட் பண்ணிடல, வயத்துக்கு இல்லாதவங்களை பிடிச்சி கன்வெர்ட் பண்ணுறாங்க, வயத்துக்கு போகிறாங்க, சாப்பாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வந்து வெள்ளத்தோல் இருக்கிற ஆளுங்க ஆம்பளைங்களை பொம்பளை கொண்டு வந்து படித்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே இல்லாத ஆட்டமெல்லாம் போட்டு இங்கே இருக்கிற ஏழை ஜனங்களை வயிற்றுக்கு இல்லாதவங்களை ஏமாற்றி மதம் மாத்துறீங்க. வெளிநாட்டு படித்தவங்கள்லாம் இங்கே வந்து அவங்க பணம் கொடுத்து இந்துவாக மதம் மாறிட்டு இருக்காங்க. சுத்தி பாருங்க, எத்தனை நாட்டவர்களை இந்து மதத்தினுடைய ருத்ராட்சமும் திருநீரும் அணிந்து எங்கே உபவீதம் போட்டு காலையில் சிவபூஜை பண்றாங்கன்னு.